அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது துறையூர் பெரிய ஏரி. ஸோ இந்த ஏரி வந்து பார்த்தீங்கன்னா 16 வருஷத்துக்கு அப்புறம் வந்து கடப்பு இருக்கு. வாங்க இந்த ஏரியை பற்றி பார்க்கலாம். துறையூர் வட்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிறைய ஆறு வருது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சேரி ஆறு, புனம்புரட்டி ஆறு, வரையாறு, மாவடி ஆறு, காணாப்பாடி ஆறு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறைய ஆறுகள் வருது. இந்த காஞ்சநேரி ஆறும் புனம்புரட்டி ஆறும் கோப்பனபுரம் வழியாக உத்தர வழியாக அப்படியே மேற்கு வழியாக போயிருக்கு. அடுத்து வரையாறு அருவி. வரையாறு அருவி வந்து பார்த்தீங்கன்னா செல்லிப்பாளையம், மருவத்தூர், அம்மம்பாளையம் இது மூணுக்கும் சேர்ந்த ஒரு பெரிய ஏரி இருக்குது. அந்த ஏரிக்கு தண்ணி வந்து அந்த ஏரியிலேருந்து வலிச்சு கிருஷ்ணாபுரம் வழியாக வந்து நம்ம ஏரியை வந்து சேர்ந்து. அடுத்து மாவடி ஆறு. மாவடி ஆறுங்கிறது வந்து பூனாச்சி வழியாக செங்காட்டுப்பட்டி வழியாக வந்து கீரம்பூர் ஏரியை வந்து அடையுது. அந்த கீரம்பூர் ஏரி வழிஞ்சு அடுத்து வந்து இந்த கிருஷ்ணாபுரத்தில் வந்து வரையாறு வர தண்ணியும் அந்த மாவடி ஆறு வர தண்ணியும் ஒன்றா இந்த இடத்துல சேர்ந்து இங்கேருந்து பொறியூர் ஏரிக்கு போகுது. இந்த ஏரியோட சிறப்பு என்னென்னா இது வந்து ஊரை ஒட்டி இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துருப்பீங்க அந்த கோயிலில் வந்து கடை போனதுக்கப்புறம் பூஜைலாம் பண்ணி சீரியல்லாம் போட்டு மக்கள் வந்து இது ஒரு திருவிழா மாதிரியே கொண்டாடுவாங்க. இங்கே வந்து ஒரு கோவில் இருக்குது, அது வந்து ஒரு காவல் தெய்வம் வந்து மக்கள் வந்து வழிபட்டுட்டு வராங்க. இந்த ஏரி வந்து கடை போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது அப்படியே துறையூர் சின்னேரின்னு ஒரு பகுதிக்கு போய் சின்னேரி வழிஞ்சு சிங்களாந்தபுரம் வழியாக அப்படியே வந்து கொத்தமட்டி ஆறில் போய் இது வந்து கலந்துருது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸ்டே டியூன் வித் நவீன் கார்டன். Thank you all.